ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஓப்பன் எக்ஸ் அதாவது ஓஇஎக்ஸ் டெல் லிஸ்டிங்கை பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்குது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி இன்னும் 3 நாளில் லிஸ்டிங் பண்ண போகிறதாக அவங்க ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் எந்த எக்ஸ்சேஞ்சும் இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. ஓஇஎக்ஸ் ஓகேஎக்ஸோ பைனான்ஸோ எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சும் இது வரைக்கும் இந்த ஓப்பன் எக்ஸ் நாங்கள் லிஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி எந்த ஒரு அறிவித்தலும் அவங்க இது வரைக்கும் விடல. சில நேரங்களில் அந்த டீசன்லைஸ் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகலாம், பேன்கேக்ஸ் அப்படியான இதுகளையும் லிஸ்ட் ஆகலாம். ஸோ இவங்க ஏற்கனவே லேட் ஆகிட்டாங்க, அதனால் எங்களை இந்த வாரம் வந்து ஆவாரம்னு சொல்லி பேய் காட்டி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பிளான்னு தெரியல, பார்ப்போம். 15ஆம் தேதி டிஜி அதோட எங்களுக்கு டோக்கன் ஏர்ட்ரப்பும் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. உங்களுடைய ஓஇஎக்ஸ் அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் உங்களுடைய காணாமல் போன கோயின்ஸ் எல்லாமே இதில் காட்டும். புது இதில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் பழையது இருந்தது எல்லாமே காட்டும். இதில் பாருங்கள், 15ஆம் தேதி கிளைம் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதோட எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 பாயிண்ட்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிரு. எனக்கு 1026 டோக்கன்ஸ் நான் மைனிங்கில் எடுத்துக்கொண்டேன். அதோட ஒரு 20 டோக்கன் எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஆட் ஆகிருக்குது. எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருக்குது, லொக்காக இருக்குது. 15ஆம் தேதி பார்ப்போம் அவங்க எந்த எக்ஸ்சேஞ்சை நாங்கள் கிளைம் பண்ண போகிறோம். சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சா டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சா தான் எக்ஸ்சேஞ்சஸ்ஸான்னு சொல்லி எதுவும் படிவாக தெரியல. ஃபர்தர் அப்டேட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படி அது அப்டேட் வந்து வந்தால் எங்களோட சேனலில் அதை பற்றி போடுவேன். அடுத்தது இந்த வேர்டா சிட்டி, வேர்டா சிட்டின்னு யாரும் நாங்கள் கண்ணால் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்களுடைய கேவிசி அப்டேட் வந்திருக்குது. கேவிசி வேர்டா சிட்டியில் பண்ண போகிறது இல்லை, இந்த பிங் எக்ஸ்சேஞ்சில் பண்ண போகிறோம். பிங் எக்ஸ்ன்னு சொல்ல போகிற யார் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. அதில் நாங்கள் கேவிசி இல்லாமலே நாங்கள் வித்ரோவல் பண்ணலாம், டிபாசிட் பண்ணலாம். ஆனால் அவங்ககிட்ட நாங்கள் கேவிசி கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் அதில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த வேர்டா சிட்டியை 25ஆம் தேதி இந்த மாதம் லிஸ்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு முதல் நாங்கள் பிங் எக்ஸ்சேஞ்சில் கேவிசி கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதை அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க, கீழே ஏபிகே கொடுத்துருக்காங்க, அதை புது ஏபிகே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க, பழசை அழிச்சிடுங்க. அழிச்சு போட்டு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் இந்த வேர்டா சிட்டி லிஸ்டிங் ஆன் பிங் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி கிடக்கும் கேவிசி பண்ணுற மாதிரி, அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் எப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஆல்ரெடி பிங் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருந்தாங்களா இருந்தால் பிங் எக்ஸ்சேஞ்சில் யூஐடி உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு நேரம் இருக்கும். ஓகே, ப்ரொஃபைல் பட்டன் இருக்குது தான் எல்லா எக்ஸ்சேஞ்சும் பொதுவாக இடத்துலாம் இருக்கும் ப்ரொஃபைல் பட்டன். அதில் போய் எங்களுடைய யூஐடி எடுத்துக்கொண்டு சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லாதவர்கள் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி நீங்கள் பேசிக் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் அதில் வெரிஃபிகேஷன் சொல்லி காட்டும், அந்த இதுக்குள்ளே போனீங்களா அந்த ப்ரொஃபைலுக்குள்ள போனீங்களா இருந்தால் காட்டும். அதில் போயிட்டு பேசிக் வெரிஃபிகேஷன் உங்களுடைய ஐடென்டி கார்டு அல்லது டிரைவர் லைசன்ஸ் நம்பர் கொடுக்கலாம். அதில் இருக்கிற மாதிரி பேர் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க, அதோட எந்த நாடுன்னு கேட்பாங்க. அப்புறம் 2-3 டீடெயில்ஸ் தான், ஃபோட்டோ, எந்த ஒரு ஐடி கார்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணணும், உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. அவங்க பேசிக் கேவிசின்னு சொல்லி இதுதான் எங்களோட ஐடென்டி கார்டு நம்பர் அவ்வளோத்தையும் நாங்கள் சப்மிட் பண்ணி யூஐடியும் இல்லை நாங்கள் சப்மிட் பண்ணணுமா இருந்தால் இந்த ப்ரொசஸ் முடிஞ்சிட்டு வேர்டா சிட்டியை நாங்கள் வித்ரோ பண்ணிக்கலாம். இந்த பிங் சொல்லப்படுற ஏர்ட்ரப்புக்கு அந்த எக்ஸ்சேஞ்சு நாங்கள் தான் வித்ரோ பண்ணுற மாதிரி அவங்க இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்க, நேட்டை செலிபிரேட் பண்ணியிருப்பீங்க, பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த டாக்டர் எக்ஸ்சேஞ்ச் சொல்லப்படுற ஏர்ட்ரப் இருக்குது, அதில் நீங்கள் உள்ள வந்து பார்த்தீங்களா இருந்தால் இன்க்ரீஸ் யூ ஏர்னிங் ரேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு ட்விட்டர் டாஸ்க் கொண்டு பண்ணணும். அதில் கண்டினியூ கொடுத்தீங்களா இருந்தால் அதில் கிளிக் டேப் த லிங்க் ஹியர்னு சொல்லியிருக்கு தானே, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் கோயின் ஜிகோன்னு சொல்லப்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அவங்களுடைய ட்விட்டர் பேஜுக்கு கொண்டு போவோம். அதில் நீங்கள் லைக் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணி கொமெண்ட் பண்ணணும், அவங்க தந்திருக்கிற மாதிரி கொமெண்ட் பண்ணணும். டாலர் சிம்பிள் போட்டு ஐஸ்ன்னு சொல்லியும் அதோட அட் சிம்பிள் போட்டு ஐஸ் சின்ன கோடு ஹைஃபன் ப்ளாக் செயின்னு சொல்லியும் நீங்கள் கொமெண்ட் பண்ணணும். கொமெண்டில் போயிட்டு கொமெண்ட் பண்ணி போட்டு அதில் 3 பேரை டேக் பண்ணி விடுங்க. அட் சிம்பிள் போட்டுட்டு 3 பேரை டேக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நீங்கள் கோட் போஸ்ட்டாகவும் இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக் வந்தீங்களா இருந்தால் இதில் வெரிஃபைன்னு சொல்லி கேட்கும். ஓகே, வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே என்ன செய்யணும், எங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு அந்த நாங்கள் ஷேர் பண்ண அந்த ரிப்ளை பண்ண கொமெண்ட் பண்ண அதில் ஷேர் லிங்க் இருக்கும், தொங்கல் கடைசியில் இருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணி அந்த லிங்கை கொப்பி பண்ணி கொண்டு இவ்விடத்தில் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 120 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லி சொல்லும், அதுக்குள்ளேயே வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இதை வெரிஃபை பண்ணுறதால எங்களுக்கு இன்னும் எங்களுடைய மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டாக்டர் எக்ஸ் மைனிங் மட்டுமே இல்லை, எல்லா ஐஸ் பிளாக் செயின் மைனிங்கும் இதுதான் சேம், பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கேம்னஸ்னு சொல்கிற ஆர்டர் பண்ண நாளைக்கு உங்களுக்கு இதை பற்றி போட்டிருந்தேன். இது பைனான்ஸ் மைனான்ஸ் சொல்லப்படுற இது அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பைனான்ஸ் லேப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவு வெரிஃபைடான ஏர்ட்ரப் மாதிரி தெரியுது. ஸோ லிங்க் கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அதை லிங்க் கிளிக் பண்ணி வந்தீங்களா இருந்தால் உங்களோட ஏஜ் வெரிஃபை பண்ண, உங்களுடைய டெலிகிராம் எவ்வளோ நாளாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணும். நாங்கள் டோக்ஸுக்கு பண்ண மாதிரி எல்லாமே வெரிஃபை பண்ணி போட்டு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாயிண்ட்ஸ் எங்களுக்கு தரும், எங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ்கள் தரும். அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். அதோட கேம்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, அதில் ஒரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 3 கேம்ஸ் வரும். அந்த கேம்ஸ் எப்படி ப்ளே வரும்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ போவோம் நாங்கள் பார்ப்போம். அதோட அந்த மிஷன்ஸ்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே ஜென்ரல் டாஸ்க் அதோட டெய்லி டாஸ்க்னு சொல்லி நிறைய டாஸ்க்கள் இருக்குது. ஜென்ரல் டாஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த ட்விட்டர் டாஸ்க், டெலிகிராம் டாஸ்க், இன்ஸ்டாகிராம் டாஸ்க், யூடியூப் டாஸ்க்னு சொல்லி சின்ன டாஸ்க்லாம் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அதை செக்னு சொல்லி பச்சை கலரில் கேட்கும், அதை பச்சையை கொடுத்தீங்களா இருந்தால் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் உங்களுடைய மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகிடும். அது பிறகு இந்த கேம்னு சொல்லப்படுற ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்ப்போம் என்ன அந்த கேம் ப்ளே பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் அந்த கேமுக்குள்ளே போக கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு என்ன செய்யணும் ப்ளேன்னு சொல்லி கொடுக்கணும்.
பிளே கொடுத்த பிறகு 1, 2, 3 ஓடும். ஓடின பிறகு நடுவில் ஒரு ஒரு பொம்மை ஒன்று பேய் மாதிரி ஒன்று இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பச்சை கலரில் அதை சுற்றி ரவுண்ட் அடிச்சு கொண்டு இருக்காது, இதில் காட் மாதிரி இவருடைய ஒரு ஆயுதம் மாதிரி. அந்த ஆயுதத்தில் நாங்கள் கிளிக் பண்ண கிளிக் பண்ண அங்கேருந்து வர அந்த டொமேட்டோ வேறு வேறு சிம்பிள்ஸ் கருப்பு கலரில் வருது, சிவப்பு கலரில் வருது, அதை நோக்கி எய்ம் பண்ணி நீங்கள் அதிலேருந்து ஒரு அதை துப்பாக்கின்னு எடுத்துக்கொள்ளுங்க. துப்பாக்கியிலேருந்து புல்லட்டை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணுற அந்த டச் பண்ண ரிலீஸ் ஆகி அந்த எதிரிகளை கொண்டு வரும். இவர் தான் எங்களுக்கு மெயின், அதில் அந்த பேய் மாதிரி இருக்கிற அந்த கருப்பு கலர் தான் மெயின், அவருடைய ஆயுதம் தான் இந்த அந்த கிரீன் கலர் சுற்றி கொண்டே இருக்குது வெட்டப்பட்ட வாழை மரம் மாதிரி, அதான் எங்கள்கிட்ட மெயின். இந்த கேமை ப்ளே பண்ணி ஒவ்வொரு எதிரியை நீங்கள் கொள்ள ஒவ்வொரு அந்த வெளியேந்து வர கொள்ள உங்களுக்கு மேலே ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களுடைய டைம் பாசிங் டைமில் இந்த கேமை ப்ளே பண்ணி உங்களுடைய பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் இருக்க டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க, ஜென்ரல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி டாஸ்க் டெய்லி பண்ண வேண்டிய டாஸ்க், சில இதில் ஒவ்வொரு நாளும் லைக் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது மாதிரி இருக்கும், நாங்கள் மேஜர் டாஸ்க் பண்ணுற மாதிரி அந்த டாஸ்க்லேயும் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு வேறு அப்டேட்டில் வரணும் நாங்கள் தெரியப்படுத்துவோம். நாங்கள் வளமையாக இந்த ஏர்ட்ரப்பையும் பெரிய அளவில் பில்டப் பண்ண மாட்டோம், உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ தான் வந்திருக்கு, ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் இருக்குது, ஜஸ்ட் நாங்கள் அட்டன் பண்ணி பார்ப்போம், வந்தால் வருது வராட்டி வர்றன்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து போயிட்டு இருப்போம். எந்த ஏர்ட்ரப்லேயுமே நீங்கள் உணர்வு பூர்வமாக அட்டாச் ஆகிறவா நம்ம எந்த ஏர்ட்ரப்பை பொறுத்தவரை வேண்டும். அதாவது ஏன்னா நிறைய ஏர்ட்ரப்ஸ்கள் எங்களுக்கு டஸ்ட் மாதிரி, எங்களுக்கு $1, $2 சின்ன ப்ராஃபிட்டே தராத மாதிரி போய்க்கின்றிருக்கு. ஸோ எந்த ஏர்ட்ரப்பே நீங்கள் இமோஷனலாக கனெக்ட் ஆனீங்களா இருந்தால் அதில் இந்த வழி வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரீயாக எல்லா ஏர்ட்ரப்ஸ்லையும் அட்டன் பண்ணுங்கள், வரது வரட்டும் சொல்கிற மைண்ட் செட் எடுத்துக்கொள்ளுங்க. வேறு அப்டேட் வரையிட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன், கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.